மோடியும் அமித்ஷாவும் சாதாரண விஷயங்களுக்கு உடனே ட்வீட் போடுவாங்க. ஒரு தனி நபரை பார்த்தா கூட நாடாளுமன்றத்திற்குள் இந்த தாக்குதல் நடந்து எத்தனை மணி நேரம் இருக்கும், ஒரு வார்த்தை கூட ரெண்டு பேரும் பேசலாம். இது தாக்குதலா அத்துமீறலா? இது தாக்குதல் தான். அதாவது தாக்குதல்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் அடிக்கிறது மட்டும் இல்லை, நாடாளுமன்றம் என்பது அதுக்கு இருக்கக்கூடிய மாண்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். நீங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து அது என்ன மஞ்சள் புகையோ சிவப்பு புகை வண்ணப்புகை குப்பி அது ஒருவேளை அதில் நச்சு பொருட்கள் கலக்கப்பட்டிருந்தால் இப்படி பேசியிருந்துருக்க மாட்டோம்ல. அதாவது ஒரு பொருளை புகையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கான வாய்ப்பை நீங்கள் அளிச்சிருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் எங்கள்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கு அந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் எங்கக்கிட்ட சொன்னீங்க. எங்களுடைய வரிப்பணத்தை இப்படி நீங்கள் செலவழிக்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பு ஏற்கனவே இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டெல்லி போலீஸ்ன்னு சொல்லும்போது பொதுவாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக ஏதோ டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, ஆனால் அந்த போலீஸ் வந்து அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ், உள்துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோலில் இருக்கு அப்படி இருக்க போலீஸ். அப்புறம் வந்து மும்பை சார் ரொம்ப சீரியஸாக சொன்னார், எனக்கு உண்மையிலேயே மும்பை குண்டுவெடிப்பு அது நடந்திருக்கக்கூடாது, அது வந்து பாதுகாப்பில் ஏற்பட்ட குறைபாடு. இந்த பதான்கோட்டுன்னு இராணுவ தளத்துக்குள்ளே 4 நாள் சண்டை நடந்தது தெரியுமா, யார் காலத்தில்? இந்த 56 இன்ச் 78 இன்ச் நாங்கள் இருந்தோன்னா எல்லோரும் பயந்துக்கிட்டு ஓடி போயிடுவான்னு பேசிகிட்டு இருந்த காலத்தில் பத்தான்கோட்டில் நடந்தது. ஊரியில் இராணுவ தளத்துக்குள்ளே தாக்குதல் நடந்தது, அதாவது சிவிலியனுக்குள்ளே இல்லை, ஒரு தெருவில் இல்லை. நீங்கள் இராணுவ தளத்திற்குள் இது ரெண்டும் நடந்ததா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். நான் அந்த எம்பி மேலே கூட குறை சொல்ல மாட்டேன். ஒரு தொகுதியிலிருந்து வர்ற லட்சக்கணக்கான பேர் இருக்கிறதுல உங்கள் தொகுதியிலேருந்து வர்றாங்க, பார்க்குறதுக்கு எனக்கு பாஸ் கொடுங்கன்னா அதை தவிர ஒரு எம்பி மறுக்கலாம் முடியாது. ஆனால் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் தான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமே தவிர, எம்பிக்கிட்ட கேட்டால் அவங்க கொடுக்கறது இயல்பாகத்தான் இருக்கும் எந்த எம்பியாக இருந்தாலும். ஆனால் நான் அதைத்தான் திரும்ப கேட்க விரும்புகிறேன், இந்த விஷயத்தை அப்துல்லா கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, புதுக்கோட்டை அப்துல்லா சும்மா இருந்திருப்போமா? வில்சன் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன பேசியிருப்போம்? இப்படி சொல்லும்போது என்ன பேசியிருக்கக்கூடாது? அதே போல் கைதானவர்கள் இப்படி இருந்தா என்ன பேசிருப்போம்? இல்ல, அதுதான் ஸ்ரீராமும் கேக்குறாரு, ஏன் உடனே இதுக்குள்ள மதத்தை கொண்டு வரணும் இப்படி நடந்திருந்தால்? அப்துல்லா வில்சன் அவரும் அதே கருத்தை சொல்றாரு, ஏன் அதை கொண்டு வரணும்? ஏன்னா நரேந்திர மோடி கடந்த காலத்துல இப்படி பேசியிருக்காரு. நம்பர் ஒன், கான்பூர்ல 2016 ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ரயில் ஆக்சிடென்ட். 2017 உத்தரப்பிரதேசத்துல தேர்தல், நரேந்திர மோடி என்ன பேசினாரு? இங்கே குண்டு வச்ச தீவிரவாதி, சதிவேலை செய்த தீவிரவாதி இங்கே இருக்காருன்னா நேபாளில் இருக்க கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க. ரம்ஜானுக்கு அதிக எலக்ட்ரிசிட்டி செலவாகுது, தீபாவளிக்கு விட அதிகமாகுது அப்படின்னு பொய்யை சொன்னார். நீங்கள் இந்து முஸ்லீம்னு சொல்ல, ஆனால் ரம்ஜான் தீபாவளின்னு சொன்னார். இடுகாட்டுக்கு கொஞ்சம் நிறையா எவ்வளவு இடம் வச்சுருக்காங்க, சுடுகாட்டுக்கு அவ்வளவு இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவும் போய் சொன்னார் நரேந்திர மோடி. இப்படி திருப்பூரில் நீங்கள் ரொம்பலாம் தூரத்துக்கெலாம் போகணும், திருப்பூரில் மாரிமுத்து என்கிற பாஜகவினுடைய துணைத்தலைவர் அவர் பிணமாக தொங்குகிறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே நரேந்திர மோடி படம், தேசிய கொடி, பிஜேபி கொடி, இந்து முன்னணி கொடி வச்சு செருப்பு மாலை போட்டிருக்காங்க. தமிழிசை அப்போது தலைவர், வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாங்க. இது அரசியல் கொலையாக இருக்க வேண்டும் அல்லது மத ரீதியான கொலையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கழித்து பார்த்தா அவங்க குடும்பத்தில் இது தற்கொலைங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒருத்தர் செத்து கிடக்கிற போது கீழே கொண்டு போய் தேசிய கொடி, நரேந்திர மோடி கொடி, பிஜேபி கொடி, இந்து முன்னணி கொடியை வச்சு செருப்பை எல்லாம் புரக்கி அதை மாலையாக்கி கட்டி வச்சுட்டு ஒரு ஆள் வந்திருக்கான்ல, அவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன, அது கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? ஹச்ராஜா இதை பண்ணாரா இல்லையா?
நீங்கள் ராமநாதபுரத்தினுடைய நகர செயலாளர், பிஜேபி நகர செயலாளர், அவரையும் அவங்க அப்பாவையும் கொஞ்சம் பேர் தாக்கிடுறாங்க. ஹெச் ராஜா எழுதின லெட்டர் என்கிட்ட இருக்குது, நான் இப்போ ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, அவரை வெட்டியவர்கள் கைலியோடு வந்தார்கள், அருவாளால் வெட்டினார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட அருகில் இல்லை மசூதிக்கு சென்று அந்த இதெல்லாம் கழுவிட்டு சாவகாசமாக நடந்து போனார்கள் என்று. பிறகு போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சதுன்னா சொந்த குடத்துக்குள்ளே தகராறு. அதில் கே டி ராகவன் அப்படி எழுதினார், இவர் வந்து தாலிபான்கள் கொட்டம் அடங்கலை நீங்கள் வந்து இராணுவத்திட்ட கொடுங்கன்னு நாராயணன் திருப்பதி பேசினார். எல்லாமே இருக்குது, இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். எனவே நரேந்திர மோடிகளும் அமித்ஷாக்களும் அவர்களுடைய இயல்பே இது என்கிற காரணத்தினால தான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு பாதுகாப்பு குறைபாடு சம்பவம் ஏற்பட்டிருக்கு, இப்போ விசாரணை தொடங்கியிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. உடனே இதை வந்து அரசியலாக்குறாங்க எதிர்கட்சிகள். இப்போ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிறோம் செய்கிறோம், அதற்குள்ளேயே இதை அரசியலாக்குறீங்க, இதை அரசியலாக அணுகாதீங்க அப்படின்னு எதிர்கட்சிகளை கேட்குறாரு. கரெக்ட், ரொம்ப அவசரப்படுறாங்களா எதிர்கட்சி? இல்லை, நான் அதைத்தான் கேட்குறேன். கான்பூரில் ஒரு ஆக்சிடென்ட், ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ மூணு ஆக்சிடெண்ட்டு பலாசூரில் நடந்தது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளை, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினுடைய அந்த கோயிலை மசூதி மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி 700,000 பேர் ஒரே நாளில், இதுக்கு நோக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி, அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னு சொல்லி நீங்கள் ட்வீட் போடும்போது, அதை பாஜகவினுடைய தலைவர்கள் அதை ஷேர் பண்ணி மகிழ்ந்தபோது உங்களுக்கு அது வந்து மத ரீதியாக நம்ம சொல்கிறோன்னு உங்களுக்கு தோணலை? ஒருவேளை அப்படி இருந்தால் அவன் இஸ்லாமியனாக இருந்தால் நீங்கள் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. குற்றவாளி குற்றவாளி தான், அவன் இந்துவாக என்ன கிறிஸ்தவனாக இருந்தான்னா யாராக இருந்தான்னு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதையெல்லாம் இவர்கள், நான் அதை தான் சொல்கிறேன், ஒரு நாடாளுமன்றத்தின் மீது ஒரு தாக்குதல் நடந்தவுடன் ஏன் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், இது கண்டிக்கத்தக்க செயல்னாவது ஒரு வார்த்தை கூட இந்த நிமிஷம் வர சொல்ல, இதனுடைய பொருள் என்ன? ஓகே,